எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் கிறிஸ்டபனோலின் இயக்கத்தில் லாஸ்ட்டாக தேட்டரில் வெளி வந்த ஹோப்பன் ஐமர் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்த ஒரு மூவி அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்றது அப்பாரப்பட்ட பிரச்சனை ஆனால் இருந்தாலும் வர்த்தக ரீதியாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம் உலக அளவில் ஒன் பில்லியன் இந்த படம் வசூல் வந்திருக்கேன் இந்த திரைப்படம் தம்பிடப்படு வரலை அப்படின்றது இங்கே இருக்கிற ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தது ஆனால் நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த படம் இந்தியாவில் ஜியோ சினிமாவில் வரும்போது மேபி தம்பிடப்படு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் நேற்று எதிர்பாராமல் ஜியோ சினிமாவில் போய் பார்த்தாக்கா இந்த ஓப்பன் ஐமர் படத்தை மராத்தி லாங்குவேஜில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதை நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து பார்த்தா கன்னடா லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்க அதை பார்த்துட்டு வீடியோ பேசி பப்ளிஷ் பண்ணிவிட்டு போய் பார்த்தா மீது இருக்கிற எல்லா ஐடியாவும் ஆட் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு இந்த ஓப்பன் ஐமர் தமிழப்படில் ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது தெலுங்கு மட்டும் இன்னும் வரல கூடிய சீக்கிரம் தெலுங்கு வர்ஷனையும் ஆட் பண்ணிவிடுவாங்க அதை எந்த ஒரு மாற்றம் இல்லை சரி இப்போ தமிழ் எப்படி வந்துருச்சு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணால் அங்கே தான் என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுது அயன்மேனுக்கு நம்ம விஜய் சேதுபதி டப்பிங் பேசும்போதே நம்மளால் பார்க்க முடியல நம்ம எல்லாரும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த படத்தில் அது யாருடைய வாய்ஸுன்னு தெரியல கேட்க முடியல இப்போ இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ மெயின் ஆக்டராக அந்த கேரக்டர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு கேவலமாக வாய்ஸ் கொடுக்க முடியுமே கொடுத்துட்டு சைடு ரோல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கேரக்டருக்குலாம் யங்ஸ்டரோடைய வாய்ஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க என்னடா டப்பிங் இது அப்படின்ற மாதிரி தோணுது இவன் டப் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இல்லை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு களி ஊற்றுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல ஜியோ சினிமா தயவு செஞ்சு உங்களுடைய அந்த டப்பிங் டீமை மாற்றுங்க அமேசான் ப்ரைம் அதுக்கடுத்து நெட்ஃப்ளிக்ஸு அவங்க நடத்திக்கிட்டு இருக்க அந்த டீம் கிட்டே கொடுத்துருங்க அவங்க டப் பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த படத்தை நம்ம கேம் ஆஃப் த்ரான்ஸ் அந்த சீரீஸ்லாம் டப் பண்ணால் அதே டீம் தான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு எப்படிலாம் விச்சி செய்யணுமோ அப்படி செஞ்சிருக்காங்க ஐயோ என்னடா இது இதுக்கு பேசாமல் இந்த படத்தை இங்கிலீஷ்லேயே பார்க்கலாம் போலயே அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் இங்கிலீஷில் பார்த்தா ஒன்றுமே புரிய போகிறதில்ல டப்பிங் வேறு இப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமலில் சொல்லிட்டு போங்க